பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரா கேஸ் ஹேண்டில் பண்ண அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு கேஸை சிபிஐக்கு மாத்தினாங்க. நீங்களும் வந்த கொஞ்ச நாள்லயே அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டீங்களா? அவரை தூக்கி வச்சே பேசிக்கிட்டு இருந்த அதே மீடியா அப்ப வேற மாதிரி பேசிச்சு. நீங்க என்னடா என்ன சஸ்பெண்ட் பண்றதுன்னு அவரே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். மேடம் இப்ப எங்க இருக்காரு தெரியல. கடைசியா இப்ப பாத்தீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒய்ஃப் டெத்தில் பார்த்த சிங்கிய மாதிரி இருந்த மனுஷன் அவர் அப்படி பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ண ஆனால் அவர் என்ன ஆனார்னே தெரியல. இதெல்லாம் எப்பவும் நடந்ததாச்சரா? உன் ஃபோனை கொடு. சொல்லு வினோத். டேய் அர்ஜுன் பேசுறேன். உன் போனுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன் பாரு. அவன் தான் ருத்ரா. என்னடா சொல்றேன்? அவன் கிருத்திக்கு அவ கொலை பண்ண எந்த நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஏன்னா அவனை நேர்ல பார்த்து ஒரே விட்னஸ் அவதான். நீ அவ குடியேறு சரியா? நான் எப்படியாவது இந்த நியூஸ் அஞ்சலிக்கு ரீச் பண்ண ட்ரை பண்றேன். சரி ஓகே. ஹலோ யாரு? அஞ்சலி பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இம்மீடியட்டா எக்ஸ்ஏசிபி மார்ட்டின் ராயோட எல்லா இன்ஃபர்மேஷன், ஆபீஷியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரீசன்ட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு டீடைல்ஸ் வேணும். என்ன மேட்டர்? ஒரு சின்ன ஹஞ்ச். ஜஸ்ட் ட்ராக் ஹிம் டவுன் ஃபாஸ்ட் அண்ட் லெட் மீ நோ. டேய் அவன் எங்க தான் இருக்கான்? இப்போ தான் நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடா சொல்ற? டேய் இப்போ தான் நான் பார்த்தேன் லிஃப்ட்ல. ஒரு நிமிஷம் கூட ஆகல. டேய் வெற்றி, என்னானாலும் அவனை கிருத்திகா பார்க்கல போகாத. செக்யூரிட்டிக்கு அவங்க கிட்ட அங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதே 2-3 பேர் தான் இருக்காங்க. நீ சீக்கிரம் வா.